ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு கேஃபா குமார் வ்ளாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த உங்கள் கண் முன்னாடி இருக்க இந்த கிஃப்ட் ஹேம்பர் தான். ஸோ இந்த கிஃப்ட் ஹேம்பர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 200 € ஒருத்தில் கிஃப்ட் ஹேம்பர் நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஸ்கபீஸ் ஃபார்மசிலேருந்து. ஸோ எப்படி கிடச்சிது, எதுக்காக நம்ம கொடுத்தாங்க, நிஜமாலுமே இது வந்து 200 € ஒருத்துள்ள கிஃப்ட் ஹேம்பரா, இதுக்குள்ளே என்னென்னலாம் பிராண்டட் ஐட்டமு, பிராண்டட் ஐட்டமோட ப்ரைஸ் என்ன, அதோட இந்தியன் ஈக்குவலண்ட் அமௌண்ட் எவ்வளோ, இதில் ஃபுல் டீடெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை கேட்க ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், பிளான்ச்சர்ஸ்டோன் போயிட்டு நாங்கள் சின்னதாக ஷாப்பிங் பண்ணலாம் சொல்லிட்டு, திவ்யாவுக்கும் பாப்பாவுக்கும் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ போன டைமில் தான் நாங்கள் வந்து சரி அங்கே நிறைய வச்சுருந்தாங்க பார்த்துட்டு இருந்தோம். அந்த இடத்துல வந்து ஒரு லவ் சீட் வச்சுருந்தாங்க. ஸோ பிளான்ச்சர்ஸ்டோன் ஷாப்பிங் சென்டர்லேயே லவ் சீட் வச்சுருந்தாங்க. அந்த லவ் சீட் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க, நாங்களுமே பார்த்தோம். உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இதுதான் அந்த லவ் சீட்டு, இதில் தான் வந்து அவங்க வந்து ஃபோட்டோ சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ யார் யாரெல்லாம் ஃபோட்டோ எடுத்து நம்மக்கிட்ட அவங்க ஐடிக்கு ஷேர் பண்ணுறாங்களோ அவங்க வந்து வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு லைக் வின்னர்ஸ் தான் செலக்ட் பண்ணுவான்னு சொல்லியிருந்தாங்க. டோட்டல் ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா 2000 € ஒர்த்து, இந்திய மதிப்புக்கு கிட்டத்தட்ட 180,000 ரூபா ஒர்த்து. ஸோ அது அந்த அமௌண்ட்டு அந்த ஒருத்தருக்கே தரமாட்டாங்க, பர் ஹெட் வந்து 200 € கிட்டத்தட்ட ஒரு 18,000 ரூபா வச்சுக்கோங்களேன், 14-18,000 ரூபா இந்திய மதிப்பில் நமக்கு வந்து தருவாங்க. அப்படி தான் நமக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. இதோட இந்தியன் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1 € வந்து 90 ரூபான்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு, ஸோ கிட்டத்தட்ட 200 ரூபா. ஸோ அமௌண்ட்டு தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அதோட ஒர்த்து தான் இங்கே வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. கிஃப்ட் பேக்கிங்கே செம்மையாக வச்சுருக்காங்க, ஒரு வழியாக நமக்கு பிரிச்சாச்சு. பேக்கிங்கே பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றா வருவோம். இதில் வந்து மென்ஸ் அண்ட் விமென்ஸ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதில் என்னென்னங்கிற ஐட்டம்ஸ் ஒவ்வொன்றும் நான் காமிக்கிறேன். இதில் உங்களுடைய ஃபேவரட்டான பிராண்ட் எதுன்னு சொல்லி சொல்லுங்கள், அதோடய ப்ரைஸ் எவ்வளோ உங்கள் கண்ட்ரியில் அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்னென்னா ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு விதமான ப்ரைஸ்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். திவ்யாவோட ஃபேவரட்டான லேண்ட்கோம் வீடியோ வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நான் ஐகார்ட்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ அதுவுமே வந்து பயங்கர பிராண்டடு. ஸோ வந்து அயர்லாண்டில் ஒரு ரேட்டு, ஜெர்மனியில் ஒரு ரேட்டு, போலாண்டில் ஒரு ரேட்டு, பாரிஸில் ஒரு ரேட்டாக இருக்குது, ஒவ்வொன்றும் ஒரு ரேட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாரின்ஸ், இது வந்து லோஷனு, ஸோ ஹைட்ரேட்டிங் டோனிங் லோஷன் சொல்லிட்டு. ஸோ இதோடைய ப்ரைஸ் என்னங்கிறத உங்களுக்கு நான் வந்து ஸ்கிரீனில் போடுறேன். இது கூட இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் ஸ்க்ரப்பு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாரின்ஸ் மாய்ஸ்சர் பாமு, இப்போ இதுவுமே கொடுத்துருக்காங்க. அடுத்தது கிளாரின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது மாய்ஸ்சர் பாடி லோஷன், கிளாரின்ஸ் மென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ், ஆக்டிவ் ஃபேஸ் வாஷ். அடுத்தது கிளாரின்ஸ் மென் வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பூயிங் ஷாம்பு அண்ட் ஷவர், இது ஒரு ஷவர் ஜெல் மாதிரி ஆட்ருக்கு, இது கொடுத்துருக்காங்க. இதில் மெயின் என்னென்னா எல்லாமே மென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நான் இந்தளவுக்கு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ண மாட்டேன், வீட்டில் திவ்யாவும் பாப்பாவும் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இது அவங்களுக்கு யூஸ் பண்ண நினைக்கிறேன். சில மென்ஸ் விமென்ஸ் ஐட்டம்லாம் மென்ஸ் ஐட்டம் நான் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன், ட்ரை பண்ணி சொல்ல போகிறேன். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாரின்ஸோட பிராண்டில் வந்து இன்ஸ்டன்ட் ஐ மேக்கப் ரிமூவர் வாட்டர் ப்ரூஃப். உங்களில் யாரெல்லாம் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுடைய ஃபேவரட் பிராண்டு, அவங்களுடைய ஃபீட்பேக்ஸ் வந்து இதில் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். கிளாரின்ஸ் ரிலாக்ஸ் பாத் அண்ட் ஷவர் கான்சன்ட்ரேட் வித் எசென்ஷியல் ஆயில், இது வந்து ஆயில் ஆக்சுவலி. இது வந்து பார்த்தீங்கன்னா வெர்சஸ் பெர்ஃப்யூம் நினைக்கிறேன் ஆக்சுவலி, இது வந்து நேச்சுரல் ஸ்ப்ரே, இது நம்ம பெர்ஃப்யூம் தான், இது நேச்சுரல் ஸ்ப்ரே. இது வந்து பார்த்தீங்கன்னா டைலான் ப்ளூ அந்த ஃப்ளேவர், பட் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெர்சஸ். ஓகே, அடுத்தது இது ஃபேவரட்டான ஒரு விஷயம், அர்மானி பெர்ஃப்யூம் தான் இது ஆக்சுவலி, ரால்ஃப் கிளப், இது வந்து பாக்கெட் சைஸ் பெர்ஃப்யூம், ரால்ஃப் கிளப் நல்லாயிருக்கு, செம்மையாக இருக்குது. கிளாரின்ஸோட பவுச் சூப்பராக கொடுத்துருக்கான், டாய்லெட்ரி பேக்கு. ஸோ நீங்கள் எங்கேயாவது நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டாய்லெட்ரி பேக் வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்மகிட்ட நிறையா இருக்குது, அது கூட இதுவும் சேர்த்து வச்சுக்க வேண்டியதான். ஓகே, ரால்ஃப் கிளப்போட பர்ஃப்யூம் செமையாக ஸ்மெல்லாக இருக்குங்க, இப்போ தான் ட்ரை பண்ணுவோம்ல. கிளாரின்ஸ் பாரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்மூத் ஸ்கின், ஓகே, எக்ஸ்ஃபோலியேட்டிங் பாடி ஸ்க்ரப் ஃபார் ஸ்மூத்திங் ஸ்கின், இது வந்து 100 ml. ஓகே ஓகே, ஸோ இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் எல்லாம் இதுக்குள்ள தான் இருந்துருக்கு, கிளாரின்ஸோட ப்ராடக்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதோட அட்டை பாக்ஸ் இது ஒன்றுமே இல்லை, இது வந்து வெறும் கலிட்டப்பா, இந்த செம்டி பாக்ஸ் தான் இது.
இருந்தாங்க. இதுவும் அதே மாதிரி தான் எம்டி. ஸோ மென்ஸ் ஐட்டம்ஸ் கொடுத்தாங்கல்ல, ஸோ அதுக்கான பாக்ஸ் இது. இதில் எதுவுமே இல்லை, எம்டி தான் எதுவும். ஜஸ்ட் எம்டி. ஸோ இதுதாங்க. ஸோ இண்டிவிஜுவல் ப்ரைஸஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த கிஃப்ட் ஹாம்பர் வந்து சீரியஸாகவே 200 யூரோக்கு ஒர்த்தா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி நீங்களும் சர்ப்ரைஸான கிஃப்ட் ஹாம்பர் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களோட அனுபவத்தை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் திரும்ப மீட் பண்ணுறேன். அண்டில் தென், சைனிங் ஆஃப், பாய். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு தெரியணும்னா ஷேர் பண்ணிக்கோங்க.